உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை பேட்டிக்கொள்கிறோம். இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 27/4/2023 வந்துட்டு கோகுலகாந்தன், அமெரிக்காவில் இருக்கிற கோகுலகாந்தன் வந்துட்டு பிறந்தநாளை கொண்டாடினவர். அவற்றை பிறந்தநாளை முன்னிட்டு வந்து 27ஆம் தேதியும் அந்த சாப்பாட்டை கொடுக்க சொல்லி அவர்களுக்கு காசு அனுப்பியிருந்தவர். ஆனால் 27ஆம் தேதி அந்த நாங்கள் வீடு மாறுற பிரச்சனையால் வந்துட்டு 27ஆம் தேதி கொடுக்கலாம் போயிட்டு, அதான் இன்றைக்கு சனிக்கிழமை அவற்றை பிறந்தனா கூடிய அந்த உணவு பங்களிப்பை வந்து இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறோம். இன்றைக்கு வந்து அவர் இறைச்சி சாப்பாடு கொடுக்க சொல்லி சொன்னபடியாக வந்து இறைச்சி சமைச்சு வீதியில் இருந்த ஆக்களுக்கு எல்லாரும் கொடுத்தனாங்க. அந்த காலத்தில் தான் இன்றைக்கு பார்க்க போகிறீங்க. பிச்சு எடுத்தான் பெருமா, அதே மூஞ்சி தான் வேணுமான் அப்படி சில கொமெண்ட்ஸ்கள் வந்திருந்தது. எனக்கே இல்லையா, நான் கொமெண்ட் வேற ஒரு அண்ணா கொமெண்ட் பண்ணினா அந்த கொமெண்ட்டுக்கு வந்த ரிப்ளை ஆண்டபடியால் எங்களை என் ஃபோனில் யூடியூப் ஆப் அழிஞ்சு போச்சு. அப்போ அந்த ரிப்ளை வர கொமெண்ட்டில் நான் பார்க்கிறேன், இன்றைக்கு ஃபுல்லாக வேலை அப்போ நான் பார்க்கிறேன். இவ்வளோ தான் பார்த்துட்டு வந்து இப்படி ஒரு கொமெண்ட் வந்திருக்கு, அதுக்கு ரிப்ளை ஏதோ வந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் சொல்லுங்க கொஞ்சம் கதை. இல்லை, வாடகை வீட்டில் வந்தாங்கன்னு நாங்கள் பொய் சொல்லி போட்டோமா, யாரும் கொம்பியூட்டரையும் சேர்த்து வீட்டை வாடகை கொடுப்பானோன்ட்டு அதை கேட்குற கதை உண்மை. ஆனால் இது எந்த கொம்பியூட்டர், நான் இதெல்லாம் இந்த தொழிலே இருக்கு. நான் வந்து கிட்டத்தட்ட 2004ஆம் ஆண்டுல இருந்து இந்த வேலை கொம்பியூட்டர்ல இருந்தா இருக்கு. 2004 ஜோஜி பாருங்க பெத்தி நிமிஷம் வந்து நான் 18 வயசுல இருந்து இந்த வேலையே கொம்பியூட்டர் டிசைனிங் வேலை. நான் முழு முதல் வேலை வந்து டிசைனிங் தான், கிராபிக் டிசைனிங் தான் இந்த வேலை. குரல் ரோவில் டிசைன் பண்ணுவேன். இந்த தமிழில் பார்க்குறாங்களா தெரியும், நான் தான் தமிழில் டிசைன் பண்ணுறேன். மற்றது வந்து ஸ்டிக்கர் வேலை செய்கிறேன், லோகோ கிரியேட் பண்ணுறேன், மற்ற பேனர்கள் எல்லாம் டிசைன் பண்ணி அதுதான் என்ன வேலை. கல்யாணம் கடையிலேருந்து அதான் என்ன வேலை. இப்போ இப்போ யூடியூப் தொடங்கின வந்து 2021 9ஆம் மாதம் 10ஆம் மாதம் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு முன்னமே கம்ப்யூட்டரே இருக்கு. இது ஒருத்தரும் வீட்டோட கம்ப்யூட்டர் இதுல இருந்து நிறைய எலக்ட்ரானிக் பொருள் இருக்கு. வீடியோ கேமரா இருக்கு, லைவ் செய்யறேன் நான், வீடியோ கேமரா இருக்கு, லேப்டாப் இருக்குது, உள்ளுக்கு ஸ்டிக்கர் கட்டர் மிஷின் இருக்குது, நிறைய பொருள் என்னட்டே இருக்குது. மற்றது பைக்கு, பைக்கு வந்து இந்த பைக்கின்ற விலை எவ்வளவு தெரியுமோவாம் அப்படி இப்படி போய் சொல்லினோம் வண்டி சொல்லினோம். அந்த பைக்கு இந்த பைக் எடுத்து வந்து நான் கிட்டத்தட்ட இப்போ 6 வருஷத்துக்கு மேலேயாவது இந்த பைக் எடுத்து, அதை விட இன்னொரு பைக் என்னட்டு நிற்கிது, அது கராச்சியில் நிற்கிது. நான் ஏன் யாருக்கும் நம்ம போய் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, யாரும் எனக்கு ஒரு பொருள் வாங்கித்தர போகிறதும் இல்லை. ஆரம்பத்துலேருந்து எங்கள்கிட்ட காணொலியை பார்க்குற ஆக்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி இருக்கிறோம் மட்டும். அது கூட வேலை சம்பந்தமான பொருள் தொழிலே எனக்கு கிராஃபிக் டிசைனிங் தான். தப்பு சொல்ல இல்ல, சில பேருக்கு விளக்காதானே. நாங்கள் எதேச்சியா நேற்று அந்த பைக்ல பேக்க கொண்டிருந்தபடிக்கால் அது அப்படியே பைக்கை முழுமையா நீங்க பார்க்க வேண்டி ஏற்பட்டது. இதுக்கு முன்னே எத்தனையோ நாங்கள் பைக்ல காணொலி எடுத்திருக்கிறோம், ஆனா பைக்கை முழுமையா தெரியல. சில பேருக்கு அந்த பைக் வந்து பெரிய பெருமதியா தெரியலாம், ஆனா நான் 6.5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கல 2,15,000 இந்த பைக் முடிஞ்சது. அப்ப இப்ப வந்து 5-6 லட்சம் போகுதான், எனக்கு தெரியாது. எத்தனை பேர் எங்களை கோல் பண்ணி காசுதாரம் சொல்லியே நாங்கள் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி இது வரைக்கும் அக்கௌண்ட் நம்பர் வந்துருக்கான பேர். ஆக நாங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புற ஒரே ஒரு ஆக இந்த சாப்பாடு கொடுக்க வேண்டியது. அதுவும் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு சொன்னவே 30 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறவுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கேட்டாக்களும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம். நாங்கள் எவ்வளவு வாங்குறோம்ன்றது வந்து தனிப்பட்ட போன்ல கேட்குறாக்களுக்கு தான் தெரியும். 10,000 ரூபாய் தந்தாலும் சாப்பாடு கொடுப்போம், 20,000 தந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு கொடுப்போம், 30,000 தந்தால் அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு கொடுப்போம். நாங்கள் கொடுக்குற சாப்பாடு சில எங்கட காசுலேயும் சில நாங்கள் போட்டு மேலதிகமாக தேவையான போட்டு முடி நாங்கள் கொடுப்போம். பெட்ரோல் அடிச்சு கொண்டு திரிவோம், பைக்கில் கொண்டே கொடுப்போம், பிறகு வாங்க போவோம், வருவோம். எவ்வளவு சிக்கர் ஓட்ட போறவங்க பைக் இல்லாம பூனேரிக்கு ஓட்ட போவன், கார்நகருக்கு ஓட்ட போவன், அங்க போவன், பழக்கி போவன், அப்ப நடந்து போய் சிக்கர் ஓட்டி போடுவார். அதுக்கு ஒரு நல்ல ஒரு பைக் இருக்கணும்ன்றாங்க இந்த பைக்கு விலைக்கு எடுத்தது. அது நிக்கிற நில எனக்கு தான் தெரியும், உங்க எத்தனை ரெண்டு ஓடுதான் நினைக்கிறேன். இது வாங்கி ஒரு இது வாங்கி ஒரு 4-5 வருஷம் பெறும். இதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர் வந்தால் லேப்டாப் ஒன்று இருக்கு, நான் லைவுக்கு கொண்டு போகிறேன், லேப்டாப் இருக்குது, ஃபோன் இருக்குது, அதெல்லாம் டைப் இருக்குது, அதெல்லாம் நான் இந்த தனிப்பட்ட பிரச்சனை நான் உழைச்சி வாங்கினது தானே. அதை நாங்கள் காட்டிப்போம் காட்டாமல் இருப்போம், அது எங்கட பிரச்சனை. நாங்கள் எங்களுக்கு கஷ்டம், நீங்கள் காசு தாங்கோ, எங்களை வீடு கட்டணும், அது வாங்கணும், பைக் வாங்கணும், கார் வாங்கணும்னு கேட்டால்
அது நீங்க ஒமன் பண்றல அர்த்தம் இருக்கு. ஐயோ போய் சொல்லி கொண்டு வாடகை விடணும்னு சொல்லி கொண்டு வீடு கட்டுற காசு வைக்கணும்னா அது நாங்க ஏற்றுக்கொள்ளலாம். அரே நாங்க காசு வைக்கல, வீடு வாங்கி தான் வாங்கி வாங்கத்தான் அப்படி தந்தாலும் வாங்குறாக்க நாங்கள் நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற யாரும் உடைய குடும்ப மொழியோ யார்டையும் ஒரு ஆசை வாங்குற அளவுக்கு நாங்கள் இல்லை. அதான் ஒரு அளவுக்கு தொடர்ந்து வாங்குறாக்கள் புரிஞ்சு மொழியினம் எடுத்தெடுத்து போன் பண்ணி காசு அனுப்புறதுக்கு நம்பர் கேட்கிறாக்கள் அக்கௌண்ட் நம்பர் கேட்கிறாக்களுக்கும் தெரியும் நாங்கள் என்ன பதில் சொல்றோம் நாங்கள்னு அழைக்கிறவங்களும் புரிஞ்சுக்கொள்ளும். இந்த வீடியோவுக்கு கீழே வர கமெண்ட்ஸ்களுக்கும் அந்த உங்களுக்கு தப்பாக கமெண்ட் பண்ணினாரோ சரியாக கமெண்ட் பண்ண அவருக்கும் வந்து இன்றைக்கு வர கமெண்ட்ஸ்களுக்கு பார்க்கும்போது அவருக்கும் பிளாங்க ஆரம்பத்திலேருந்து காணொலியில் பார்த்தா நாங்கள் யூடியூப் தொடங்கின அப்புறம் நீங்கள் சொன்ன நம்ம யூடியூப் தொடங்கின அப்புறம் நாங்கள் இது நாலாவது வீடு இன்றைக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துருக்கோம், மூணாம் தேதி ஒரு சாப்பாடு கொடுக்க வேண்டி இருக்குது, அதே மாதிரி வானொலியா வரும். அதை விட என்ன இருக்கோ அதை நாங்க டிசைட் பண்ணி எப்ப கொடுக்கறோம்னு சொல்லி சரி உறவுகளை தப்பா கதைச்சிருந்தா மெனிஞ்சு கொள்ளவனும் நாங்க சில ஆலங்கத்துல கதைச்சிருக்கோம். குட்டி மலைக்காக இந்த காலையில் தொடர்ந்து பாக்குறாக்கள் நான் பல சில வரைக்கும் தெரியும் நாங்கள் எந்த நிலைமையில இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம். எந்த தொழில் எக்கண்டு ஓடி நான் போட்டுக்கிறேன் காணொலியில அதே பார்க்கவே விளங்கும் தானே. கம்ப்யூட்டர் இல்லாம ஒரு எதுவும் செய்யல. அது இப்ப நான் ஒரு நல்ல ஒரு கிராஃபிக் டிசைனர், நானே என்ன போடக்கூடாது என் அர்னி ஓல் சீக்கர் எஃப்னா ஓல் சீக்கர் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, நீங்கள் போய் பாருங்க. அது ரெண்டு வேண்டிய ஃபேஸ்புக் பேஜ் தான் இந்த ஓல் சீக்கர் செய்கிற ஃபேஸ்புக். எஃப்னா ஓல் ஸ்டிக்கர் இருக்கு, அடுத்து அர்னி ஓல் ஸ்டிக்கர் இருக்கு, ரெண்டு வேண்டிய ஃபேஸ்புக் பேஜ் தான். நாங்கள் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அந்த வீட்டுக்காரன்னு பார்த்தா ஒழிப்பு சொந்தம் கொண்டாட போகிறாரு, அது பெரிய பிரச்சனை. சரி உறவுகளே, இந்த காணொலி சம்பந்த கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்கோ. இந்த நாங்கள் சொன்ன கருத்துக்களுக்கும் ஒரு பதில் கருத்தை கட்டாயம் தெரிவிக்கணும் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்க. Thank you.
சாப்பிடுறத யோசிப்போம். பாத்துட்டு விளையாட்டு பாத்திரம் போட்டு தான் வீட்டுக்கு இருக்கலாம்.